வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகர் தீர்த்தம். இந்த நாகர் தீர்த்தம் மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த நாகர் தீர்த்தம் சிறந்த பரிகார ஸ்தலம். ராகு கேது தோஷம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதுக்கெல்லாம் தான் இந்த நாகர் தீர்த்தத்துக்கு போயிட்டு வருவாங்க. இந்த நாகர் தீர்த்தம் ஒரு மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. அது மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போகணும். அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க போகலாம். மதுரையிலிருந்து பஸ்ஸில் போனால் எப்படியும் ஒரு 6 நாள் போயிடும். அதனால தான் நாங்கள் பைக்கிலே போயிட்டு வந்துட்டோம். பைக்கில் போனால் ஒரு 2 ஹவர்ஸில் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். இப்போ உங்களுக்கு எதுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு மலை. அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் அந்த நாகத்தீர்த்தம் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் ரெண்டு பக்கம் ஒன்றுமே இல்லை. கிராமத்து வீடுகள் மட்டும் அங்கங்கே சிலது தென்படுது. மதுரையை சுற்றிலும் 3 முக்கியமான மலைகள் இருக்குது. ஒன்று பசுமலை, யானாமலை, இந்த நாகர்மலை. இது 3 மதுரைக்கு அரணாக பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. புராண காலத்தில் இந்த 3 மலையும் 3 அரக்கர்களாக மதுரையை அழிக்க வந்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் தன் வில்லால் இந்த 3 அரக்கர்களையும் கொன்னுட்டார். அதனால் இந்த நாகர் வடிவில் வந்த அரக்கன் நாகமலையாகவும், யானை வடிவில் வந்த அரக்கன் யானைமலையாகவும், பசு வடிவில் வந்த அரக்கன் பசுமலையாகவும் மாறிட்டாங்க. இதுதான் புராண காலத்தில் இந்த மலைக்கு உண்டான கதை. கோயில் பக்கமாமா? இப்போ நம்ம நாகர் தீர்த்தம் வந்துட்டோம். இதுதான் இதோடைய என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்னால் கேட்டெல்லாம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. சும்மா ஒரு கம்பி போட்டு கட்டியிருக்கிறாங்க. இது உள்ளே தான் போகணும். ஆனால் பைக்கோ கார்லேயே உள்ளே போக முடியாது. இந்த இடத்துலையே வச்சுட்டு நம்ம நடந்து தான் போகணும். இது காடு தான். ஆனால் மலையெல்லாம் இல்லாதனால இப்படி நமக்கு காஞ்சு போய் இருக்குது. இங்கே குரங்குகள் தொல்லை ரொம்ப அதிகம். அதனால் வரவங்க ரொம்ப கவனமாக இங்கே வரணும். கோவில் உள்ள கொஞ்ச தூரம் வந்தவுடனே நமக்கு தெரிகிறது விநாயகர் கோவில். இந்த விநாயகர் பக்கத்தில் சில நாகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இந்த கோவில் உள்ளே போகணும். மெயினானது உள்ளே தான் இருக்குது. நம்ம படிக்கட்டு ஏறுறப்பே ரெண்டு பக்கம் குரங்களாக தான் அதிகமாக இருக்குது. இது என்ட்ரன்ஸ்லேயே கோவிலுடைய நடை திறக்கிற நேரத்தையும் நம்ம போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில் கட்டடங்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் இருக்க சின்ன சின்ன கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நான் பயங்கரமான பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கும்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. பழைய காலத்து கோவில், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அதனால தான் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ வரோம். பௌர்ணமி அமாவாசை காலங்களில் இங்கே விசேஷமாக ரொம்ப நல்லா நடக்குமா? இப்போ நார்மலான டேஸ்னால் கூட்டங்கள்லாம் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது நாக கிருஷ்ணன். ஒரு நாகப்பாம்பில் கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதையே நம்ம பார்த்துட்டு அடுத்து தீர்த்தத்தை பார்க்க போவோம்.
சாமி கும்பிடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறதா நாகத்தீர்த்தம். மதுரை மலையிலிருந்து என்றைக்குமே வற்றாமல் இங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நாகத்தீர்த்தம், ரொம்ப விசேஷமானது. அந்த நாகத்தீர்த்தத்தை பார்த்துட்டு அது பக்கத்திலேயே ராகுகேது அப்படி ரெண்டு பாம்பு இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா அது என்னங்க அங்கே இருக்கிறதெல்லாம்? ஓ அப்படிங்களா, இந்த வந்துடுறேன். வழி அதானுங்களா? இப்போ நம்ம பார்க்கறது நாகர்புற்று. ஆனால் அங்கே நாகர்புற்று மாதிரி தெரியல, பெருமலையில் அந்த நாகர்புற்றுலாம் கரைஞ்சிருச்சான். இப்போ அதை சுற்றி இருக்கிற கல் மட்டும்தான் நமக்கு இருக்குது, அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை பார்த்துட்டு நம்ம மதுரைக்கு புறப்படுவோம். இதுதான் நாகத்தீர்த்தம், அந்த கோவிலில் இருக்கிற கோவில்களும் சிலைகளும். நன்றி. விளக்க போட்டு போ. எடுத்துக்கோங்க. கும்பிட்டாச்சு.